ஹலோ கமர்ஸ், வெல்கம் டு சேனல். நான் தான் உங்கள் சந்தோஷ் குமார். இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ட்ராயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? சரி, நம்ம வந்து என்ன இது பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பிளேயர்ஸ் வந்து இந்தியா அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு, இது ரெண்டத்தில் எது வேணாலும் வச்சுக்கலாம், அதாவது தமிழ்நாடு பிளேயர்ஸ் அல்லது இந்தியன் பிளேயர்ஸ் வந்து எம்பரர் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது எப்படி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ட்ராயலில் வின் பண்ணி தான் நம்ம வந்து எம்பரர் ஆக முடியும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வீடியோ, அதாவது அந்த பேட்டில் ராயலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோஸில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த பேட்டில் ராயலில் தான், இந்த பேட்டில் ராயலில் ஜெயிச்சா என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேர் கிடைக்கும். அதாவது பேர் மட்டும் இல்லை, அது கூடயே ஒரு சில ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதாவது ஒரு ஒர்த்தான இல்லை, ரொம்பவுமே ஒர்த்தான ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். 1 மில்லியன் ஜெம்ஸ், அது மட்டும் இல்லாமல் 6 மில்லியன், 60 மில்லியன் இல்லை 6 பில்லியன் நினைக்கிறேன், 6 பில்லியன் இது என்ன, அதாவது கோல்டு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில ஒரு இதெல்லாம் தருவாங்க, செஸ்டஸ் என்ன அதாவது இதை ஒன்று ஜுவல்ஸ், ஆ ஜுவல்ஸ் தொட்டதுனால தெரிஞ்சிச்சு, அந்த ஜுவல்ஸ்லாம் தருவாங்க. அந்த மாதிரி இந்த ஈவெண்ட்லாம் நக்கச்சக்க, அதாவது ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் குவிஞ்சு கிடக்கு. ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணணும், அவளை என்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ராயல் பாஸ் அப்படின்னு ஒன்று வேணும். அது எங்கே கிடைக்குதுன்னு எனக்கே தெரியல. இன்றைக்கி இதுதான் இந்த ராயல் பாஸ், அதாவது பேட்டில் கிரவுண்டு பார்த்திங்கன்னா மின்னிக்கிட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த பிக்சரை பார்த்தாவே எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் லார்ட்ஸ் மொபைலோட ஒரு ஒரிஜினல் இது என்னென்னு ஒரு சிம்பிள்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும் பார்க்கவே. அதாவது கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து என்டர் ஆகும்போது இப்போ ஃபோனு லேக் அடிக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு பிளேயர்ஸ்லாம் இதில் இருக்கானுங்க ஆன்லைனில். கிட்டத்தட்ட நீங்கள் பேட்டில் அதாவது எம்பரர் ஆகிட்டிங்கன்னா, ஒரு என்ன நான் சொல்கிறது, இது லார்ட்ஸ் மொபைல் கேம்லேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது நீங்கள் வந்து எம்பரர் ஆகிறது தான். இந்த மாதிரி இந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்பரர் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். இதில் வர இந்த டைம் எம்பரருக்கு ஒரு சில ரிவார்டு என்ன தராங்கன்னா, ஃபிசிக்கலாக தராங்களாம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோப்பை மாதிரின்னு நினைக்கிறேன், கோப்பை தான். அந்த கோப்பையை வந்து உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து நமக்கு இது பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்கன்னா, மெயில் இல்லை, ஐயோ கொரியர் பண்ணி விட்ருவாங்கன்னா, அது நம்ம வீடு வந்து சேர்ந்துடும். இந்த டைம் யார் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 755 கில்டில், 755 தான் நினைக்கிறேன். சரி இல்லை, நான் கடைசியாக இது பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நான் 22ஆம் தேதி, கிட்டத்தட்ட 22ஆம் தேதியே இந்த வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நேற்று என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து ஐயா ரொம்ப பிஸி. இல்லை இல்லை, இப்படி உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொன்னிச்சின்னா இது ரொம்ப தப்பு. சும்மா தான் இருந்தேன், இருந்தாலும் நான் போடலை. இந்த மாதிரி இத்தனை பேர் அடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் நம்ம லெவல் தான் இருப்பாங்களோ, ரொம்ப நம்ம மைட் தான் இருப்பாங்களோ அப்படின்னு மட்டும் கன்ஃபார்ம் நினச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட 3 பில்லியன் 3 மில்லியன் அல்லது 3 பில்லியன் 4 பில்லியன் 30 பில்லியன் ஆள் தான் இந்த எம்பரர் ஆகிருக்கான். இதில் நீங்கள் இதில் ஒரு சிம்பிளான ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஃபாண்ட் மாதிரி இருக்குல்ல, அதுதான் நம்ம பேட்டில் ராயலோட இது ஃபோர்ட்டு. அந்த ஃபோர்ட்டை அதிகபட்சமாக யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, நீங்கள் வந்து உங்கள் இதுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ, அவங்க தான் எம்பரர் கடைசி வரைக்குமே. அடுத்து எம்பரர், அதாவது அடுத்து பேட்டில் ராயல் வர வரைக்கும் அவங்க தான் எம்பரர். வெறித்தனமான ஒரு இது. இந்த இவ்வளோ நேரம் லேக் ஆகிட்டு இருந்துச்சு ஃபோனு. சரி, நம்ம ஃபோனே லேக் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம கேஸ்டில் நம்ம ட்ரஃபிக்கில் வந்துட்டு நல்லா பண்ணேன். ஆ, இதிலலாம் ஸ்மூத்தாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, தெரியுதும். அங்கே போயிட்டு ஏன் இப்படி லேக் அடிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு பிளேயர்ஸ் ஆன்லைனில் அந்தளவுக்கு பேட்டில் ராயலுக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு. இப்போ வந்து என்ன பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டில் ராயலில் ஜெயிச்சா ஒரு எம்பரர் அதாவது கப்பு மாதிரி ஒன்று தருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை தான் பார்க்க போகிறோம். அது வந்து நியூஸ் பேஜில் வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளோலாம் தெரிஞ்சது, அதாவது அந்தளவுக்கு இது கொடுக்கல, அது அந்த ஃபிசிக்கல் இதெல்லாம் கொடுக்கல எம்பரர் ஆகிறதுக்கு. ஏன்னா இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு இது பண்ணியிருக்கானுங்க. இவங்களுக்கு வந்து லார்ஜ் மொபைல் கேமில் எந்த வித டவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த வித சந்தேகங்கள் அது ரெண்டு ஒன்று தானே, எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவேன், உங்களுக்கு அந்த டவுட்டை போக்கிடுவேன், சரிங்களா? அதை நான் போக்குற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கல. நீங்கள் வந்து கேம் ஆடினீங்கன்னாவே, அதிகபட்சம் கேம் ஆடினீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், சரிங்களா? நீங்கள் வந்து கேம் ஆடுறத கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப அடிக்டிவ் கேம்ஸ்லாம் இல்லை, அதாவது அடிக்டிவ் கேம் ஆனாலும் சரி ஒரு அளவுக்கு தான் அடிக்ட் ஆக முடியும். அதாவது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஃப்ரீ ஃபயர் மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு சில லாகின் இது மாதிரி, ஆ இந்த தான் கப்பு, என்னது ஹூ வில் வின் த எம்பரர் ட்ராஃபி, ஆ ட்ராஃபி வச்சு பேர் வச்சுருக்காங்க எம்பரர் ட்ராஃபி. இதுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அந்த ட்ராஃபி. இது வந்து உங்கள் வீடு தேடி வரும், அதாவது நீங்கள் வந்து எம்பரர் ஆகிட்டீங்கன்னா. என்னுடைய லார்ஜ் மொபைல் கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஒரு டைமாவது யாரோ ஒருத்தரும் எம்பரர் ஆகணும். அது நானும் இல்லை, மொத்தம் இந்தியன் பிளேயர்ஸ் யாரோ ஒருத்தர் ஆகிட்டாங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். பார்ப்போம். 22-2 அதுதான் அன்றைக்கி இந்த எம்பரர் இது வந்து நடந்துச்சு. மற்றபடி நியூஸ் பேஜில் ஏதோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. இது ஒரு சில ஈவெண்ட் ரூல்ஸ்லாம் வந்துருக்கானுங்க, அது பிம்பலம் தான்.
த ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் ஷுட் பி 25th லெவல் அந்தெல்லாம் மாதிரி தந்துருப்பாங்க. சிங்கப்பூர் ஐஜிஜி, சிங்கப்பூர் எல்டிடி, எம்பரர், லாயர், ராயல் ஏதோ ஒன்றும் அப்படி எழுதி கொடுத்துருப்பானுங்க. இதெல்லாம் படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எம்பரர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ராஃபி தேடி வரும். அதை வந்து நீங்கள் உங்கள் ஷிப்பிங் இதை வந்து கொடுக்கணும். அதாவது நம்ம டீட்டெயில்ஸ், நம்ம ஹோம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டா அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 1/27/2022 நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் தந்துடணும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுக்கிட்டு, எப்படி நம்ம எம்பரர் ஆக போகிறதில்ல, இருந்தாலும் ஆகும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆகும். சரி, நீங்கள் அதை தான் நான் சொல்ல வேண்ட வேண்டியது அதுதான். நம்ம லாஸ்ட் மொபைல் கேமில் அதிகபட்சம் யார் விளையாடிருக்காங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, அதாவது நீங்கள் ஆடும்போது என்னடா கேம் இது அப்படின்னு சொல்லிடுவானுங்க. அதாவது எனக்கும் நிறைய டைம் இந்த மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அந்த மாதிரி யாரோ டீமோட்டிவேட் ஆனாங்களா, நீங்கள் இந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடாதீங்க, இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுட்டு, அதாவது அந்த வீடியோ முடிக்கிறதுல, அதாவது அந்த பிக்சரை பார்த்துருவோம். பிக்சரை நான் வந்து ஆட் பண்ணிடுறேன், மறக்காமல் பாருங்கள். யார் ஃபஸ்ட் டைம் எம்பரர் ட்ராஃபி கொண்டு போகிறது இவன் தாங்க. அதாவது டிஎஃப்பி கில்டை சேர்ந்த, 755 கிங்டமும் சேர்ந்த பிஎல்ஒய், அதாவது பிஎல்ஜி ஒய்எம் ஓஓ அப்படின்ற இவன் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக எம்பரர் ட்ராஃபி வந்து அடிச்சிருக்கோம். சரி, நம்ம எப்போயாவது ஒரு நாள் எம்பரர் ஆகிக்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஃபஸ்ட் டைமே வந்து சேரும். சரிங்களா? சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சந்தோஷ் கேமரா வைட்டி. நீங்கள் மறக்காமல் ஸ்டே டியூன் ஆகுங்க, ஏன்னா பல அப்டேட்டுகள் நம்ம வீடியோஸில் வர இருக்குது. பை ஃப்ரெண்ட்ஸ்.